வணக்கம். சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான செய்தி, நாளை 21/2/2022 திங்கட்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றினா முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ போன்ற முக்கியமான வீடியோ படமும் நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை புதிய அதிரடி அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகை பதிவாகாத பட்சத்தில் கருவியில் கார்டை ஸ்கேன் செய்தும் கார்டு எண்ணை பதிவிட்டும் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என ரேஷன் ஊழியர்களை கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செல்போனில் சத்தமாக பேசவும் பாட்டு கேட்கவும் தடை, அரசு புதிய உத்தரவு. நேற்று கேரள அரசு போக்குவரத்து கழகம் அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி இனி கேரளாவில் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் யாரும் சத்தமாக செல்போன் பேசவோ பாட்டு கேட்கவோ செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஆதார் மற்றும் மொபைல் எண் மட்டும் போதும், 8 லட்சம் வரை கடன். பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆதார் மற்றும் மொபைல் எண்ணை வைத்து 8 லட்சம் வரையிலான கடன் வழங்கும் சிறப்பு சலுகை அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, மத்திய அரசு தகவல். அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு ஹோலி பண்டிகைக்கு முன் அறிவிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, வருகிற 22ஆம் தேதி இந்த ரயில்கள் ரத்து, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தெற்கு ரயில்வே அறிக்கையின்படி ரயில்வே பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் அதாவது 22ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் டு விஜயவாடா இடையிலான பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் இரு மார்க்கங்களிலும் சென்னை கூடூர் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்தில் இருந்து சூலூர்பேட்டைக்கு 22ஆம் தேதி காலை 5:20 புறப்படும் ரயிலும் அன்று இரவு 9:15 ஆவடி செல்லும் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படும் தெற்கு ரயில்வே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, 3வது 2020 போட்டி, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இன்று மோதல். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி இன்று கடைசி 20 ஓவர் போட்டியில் களம் இறங்குகிறது. அடுத்த அறிவிப்பு, இந்த 7 மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம். தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 22ஆம் வரையிலான 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.